بسم الله الرحمن الرحيم. நீ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை முறையாக அறியாம அல்லது அறிஞ்சிருந்தும் பொடுபோக்காக செயல்படக்கூடிய நிலைமை தான் அதிகமாக இருக்கு. அதில் ஒன்று தான் பெண்கள் நறுமணம் பூசிக்கொண்டு வெளியே போகிறது. நீங்கள் பெண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு போகிறதா இருந்தாலும் சரி, ஒரு வெளியூருக்கு போகிறதா இருந்தாலும் சரி, தன்னை அலங்காரம் பண்ணிக்கிட்டு நறுமணம் பூசிக்கிட்டு வெளியில் போகக்கூடிய பழக்கம் சமுதாயத்தில் பரவலாக இருக்குது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வழிகாட்டுறாங்க, பெண்கள் நறுமணம் பூசலாமானா பூசலாம், வீட்டுக்குள்ளே இருக்கும்போது பூசலாம். பெண்கள்லேயே நறுமணம் எது சிறந்தது அப்படின்னா, அந்த வாடை வந்து வெளியில் வரக்கூடாது, நிறம் தெரியலாம், வாடை வெளியில் வரக்கூடாது, நிறம் தெரியலாம், இதை சிறந்த நறுமணங்கிறாங்க. அப்போ நறுமணம் பூசுவதுங்கிறது வெளியில் வந்து போகும்போது தான். பெண்கள் வந்து வீட்டில் இருக்கும்போது பூசுவதே கிடையாது. பெண்கள் பூசக்கூடிய பெண்கள் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, வெளியில் போகும்போது பிறர் காட்டுவதற்காக. அப்போ இதை பற்றி நபி ஸல்லம் சொல்கிறாங்க, பெண் ஒருத்தி நறுமணம் பூசிக்கொண்டு அந்த நறுமணத்தை ஒரு கூட்டத்தார் வந்து நுகர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவள் பூசிக்கிட்டு அப்படி போனா அப்படின்னா, அவள் விபச்சாரி, அவள் இன்னவள் இன்னவள் சொல்லி விபச்சாரிங்கிறாங்க. அவள் விஷயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடும் சொல் சொன்னாங்கன்னு வருது, கடுமையான சொல் சொன்னாங்கன்னு வருது. இந்த செய்தி வந்து அபுதாவில் 3642 இதை திருமதியில் வந்து 2710, நசையில் வந்து 5036, முஸ்னத் அகமதில் வந்து 18757, இன்னும் பல நூல்கள் இருக்குது. பெண்கள் வந்து நறுமணம் பூசினாங்கன்னா ஆண்களை திரும்பி பார்க்க வைக்கும், பர்ஃப்யூம் போட்டு போகிறாங்க. இப்போ இதெல்லாம் செஞ்சுட்டு போகும்போது பெண்கள் வந்து விபச்சாரிங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ கடுமையான வார்த்தை அது. அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மக்கள் வந்து திருந்திக்குவாங்க. இதிலிருந்து இந்த செய்தியை பார்த்த உடனே திருந்திக்குவாங்க. நான் பரவலாக அதிகமான பெண்கள் பார்த்து கடந்து போகும்போது அவ்வளோ ஒரு வாசம், தூக்கலான வாசம் வருது. ஆண்களை விட அதிகமாக வந்து நறுமணத்தை வந்து வெளியிடங்களில் பயன்படுத்துகிறாங்க பெண்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இது அபூதாவில் 3643 ஹதீஸ் நம்பர் 3643. பெண் ஒருத்தி என்னை சந்தித்தால் அவளிடமிருந்து நறுமணம் வீசுவதை உணர்ந்தேன். அபூ ஹுரைரா சொல்கிறாங்க, பெண் ஒருத்தியை பார்த்தேன், அவள்கிட்டருந்து நறுமணம் வந்துட்டு இருந்துச்சு. அவரது முந்தானை புழுதி காட்டில் உயர்ந்து சுழன்று கொண்டிருந்தது. சேலை கட்டு வந்திருக்கிறாங்க அந்த பெண்மணி, நறுமண வாசம் வருது, அந்த காற்றுல வந்து முந்தானவன் சுழலுது. அப்போது நான் அல் ஜப்பாரின் அடிமையே, ஜப்பார் அல்லாவுடைய பேர், அடக்கி ஆள்பவின் அடிமையே, நீ பள்ளி வாசலிலிருந்து வருகின்றாயா அப்போ ஒரு இரலன்னு கேட்குறாங்க. அதற்கு அவள் ஆம் என்றால், நீ பள்ளி வாசலுக்கு செல்வதற்காக நறுமணம் பூசினாயா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அந்த பெண்மணி ஆம்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது நான் என்னுடைய நேசர் அபுல் காசிம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சொல்கிறாங்க, அவர்கள் இந்த பள்ளிவாசலுக்கு வருவதற்காக நறுமணம் பூசிக்கொண்டவள் தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி சென்று கடமையான குளிப்பை போன்று குளிக்கும் வரை அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று கூறியதை நான் செவியுற்றுள்ளேன். இந்த செய்தி அபூதாவில் இருக்குது. இதை முஸ்னத் அகமதுலேயும் இந்த செய்தி இருக்குது. இந்த செய்தி வந்து சரியான செய்தி. இதில் வந்து அறிவிப்பாளர் தொடரோ எந்த பிரச்சனையும் இல்லாத செய்தி. அப்போ நறுமணம் பூசிக்கொண்டு ஒரு பெண் வெளியில் போனாங்கன்னா அவங்க தொழுகையை கூட அல்ல அங்கீகரிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வந்து அந்த பெண்மணி உபதேசம் செய்கிறாங்க. இப்போ சாதாரண விஷயமா அது, நறுமணம் பூசுறது சாதாரண விஷயம் இல்லை. அப்போ பொண்டாட்டி வெளியில் போகிறாங்க அப்படின்னா அத்தர் வாங்கி கொடுக்கறது யார், பூ வாங்கி கொடுக்கறது யார், நறுமணம் என்ன பொருள் வாங்கி கொடுக்கறது யார், இந்த கணவன்மார்கள் தான். கணவன்மார்கள் அல்லது வந்து அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். ஆண்களுக்கும் இது பங்களிப்பு இருக்குது. இப்போ ஜாதி பூ வச்சு எவ்வளோ வாசம், மல்லிப்பூ வாசம், பெண்கள் பெருமளவுக்கு வெளியில் போகும் வைக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, கடுமையாக கண்டிக்கிறாங்களா இல்லையா,
விபச்சாரிங்கிறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய இந்த கடும் சொல்லுக்கு நம்ம ஆளாகணுமா? ஒரு அந்நிய ஆண் நம்ம நறுமணத்தை பார்த்து திரும்பி பார்த்தா அவனுடைய கண் நம்மளை பார்க்க வைக்குது. நம்ம நறுமணம் திசை திருப்புது அவனை. அப்போ அவனுடைய கண் விபச்சாரம் பண்ணுதா இல்லையா? அப்போ இதை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விபச்சாரி அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி நறுமணம் பூசக்கூடிய விஷயம் வெளியில் போகும்போது தவிர்த்துக்கணும். ஹராமான விஷயம். பெண்களுக்கு நறுமணம் பூசுவது பூசலாம், வீட்டுக்குள்ளே இருக்கும் பூசலாம். எப்பயுமே வந்து முஸ்லீம்களுக்கு தலைகீழ் படம் தான். வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அசிங்கமாக இருப்பாங்க, வெளியில் போகும்போது அலங்காரம் பண்ணுறது என்ன, நறுமணம் பூசுறது என்ன, பூ வைக்கிறது என்ன, என்னென்ன நறுமணப் பொருள் நல்லா இருக்கும் அதை பயன்படுத்துறது என்ன, இப்படியே போகுது சமுதாயம். அப்போ வீட்டில் நறுமணப் பொருட்களை பயன்படுத்தலாம், வெளியில் போகும்போது பயன்படுத்தக்கூடாது. இதில் சில பேர் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது அந்நிய ஆண்களை கவர்வதற்காக பூசக்கூடாது, சாதாரணமாக பூசிட்டு போகலான்னு சொல்லி கவரப்படும். இப்போதான் நல்லா சொல்லும்போது வறுமைக்கு பயந்து உங்கள் குழந்தைகளை கொலை செய்யாது நல்லா சொல்கிறான். அப்போ இந்த ஆயத்தை எப்படி விளங்குவோம்? எனக்கு வறுமை இல்லைங்க, எனக்கு தாராளமாக செல்வம் இருக்குது அப்படின்னு கொலை பண்ணலாமா? அந்த ஆயத்தினுடைய பொருள் என்னென்னா, கொலை பண்ணக்கூடாது, குழந்தைகளை கொலை பண்ணக்கூடாது, அதுதான் பொருள். வறுமைங்கிறது ஒரு காரணமாக இருந்துச்சு. அப்போ அதே மாதிரி பார்த்து இந்த ஹதீஸ்லேயும் கவருவதற்காக ஒரு காரணம்தான், பொதுவாக கவரப்படும். அப்போ அதனால் இந்த மாதிரி சில வாதங்களை வச்சுக்கிட்டு நான் கவர்றதுக்காகலாம் பூசலிங்க, எனக்கு கெட்ட ஸ்மெல் இருக்குது அதுக்காக தாங்க நான் வந்து பூசுகிறேன், இந்த மாதிரி சாக்கு போக்குகளை சொன்னால் அது அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனை என்ன, அதை மட்டும் பார்த்து நம்முடைய வாழ்க்கையை சரி செஞ்சு உண்மையான இறை நம்பிக்கையான பெண்மணி நம்ம மாறணும். அதுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.